வாங்க வாங்க. தீபாவளி எல்லாம் வந்துருச்சு, நிறைய செலவெல்லாம் பண்ணணும், ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், பாப்போம். சரி விடுங்க பாத்துக்கலாம். அப்பாப்பா எனக்கு பட்டாசு வாங்கி கொடுங்கப்பா. பட்டாசுலாம் வேண்டாம்ப்பா. ஏன்பா? பட்டாசு வெடிக்கிறதுனால நம்ம சுற்றுச்சூழல் மாசடையுது, அந்த சவுண்ட கேட்டு பெரியவங்களுக்கு உடம்பு முடியாம போகுது. அது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி உள்ள விலங்குகளும் பாதிக்கப்படுது. சரி அப்பா அம்மா, இந்த வாரம் தீபாவளியனா பட்டாசு இல்லாம கொண்டாடுறேன். ஏன்தான் இந்த பட்டாச வெடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, ஒரே சத்தமா இருக்கு. ஆமா, காலையில இருந்து வெடிச்சுக்கிட்டே இருக்காங்க, காதெல்லாம் ரொம்ப வலிக்குது. வா போய் என்னன்னு கேப்போம். ஏமா, காலையில இருந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரே சத்தமா இருக்கு. ஆமா, காலையில இருந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வீட்டுல வந்து இருக்கலாம்ல. அம்மா, தீபாவளினாலே பட்டாசு எல்லாரும் வெடிக்கதானமா செய்வாங்க. அட போமா. பாப்பா, இப்ப நான் இந்த பட்டாச கையில வச்சு வெடிக்கிறேன், பாக்குறியா? ஏய் நல்லா இருக்கு, நானும் வெடிக்கிறேன். ஏய் என்னாச்சு? என்னாச்சு? எது சவுண்ட் கேக்குது? என்னாச்சு? 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 அம்மா, இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கும் போது கையில பட்டுருச்சு. சரி அழுவாத அழுவாத. என்னாச்சு? கையில பட்டாசு பட்டுருச்சு. அழுவாத அழுவாத. இதுக்குதான் சொன்னேன், அப்பவே பட்டாசு வெடிக்காதீங்கன்னு, கேட்டாதானே? ஓ, இதனால எங்க அப்பா இந்த வாட்டி பட்டாசு இல்லாம தீபாவளியை கொண்டாடுறானாரா? பாத்தியா, கையில வச்சு யார் உன பட்டாசு எல்லாம் வெடிக்க சொன்னா? தீபாவளியோட நோக்கமே நம்ம வாழ்க்கையில இருள நீக்கி ஒளிய குடுக்கறதுக்கும், துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை குடுக்கறதும் தான். இந்த வாட்டி தீபாவளியை நம்ம பட்டாசுகள் இல்லாம கொண்டாடலாம். தீபாவளியை இனிமையும் அன்பையும் பகிர்ந்து கொண்டாடுவோம். Say no to crackers, say yes to safe and happy Deepavali. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.